Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹச்எஸ்ல தந்தூரி சிக்கன் மாதிரியே இருக்கும். இது ஓவன் இல்லாமல் தவாலில் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன்லெஸ் சிக்கன் அப்புறம் பீஸ் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி கீறிக்கலாம். இந்த மாதிரி 4 பிரஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி அந்த 4த்தையும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பீசஸையும் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ரெடியாக இருக்குது. நான் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு ஜூஸ் புழிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ சிக்கன் மேலே அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் மேலே நம்ம 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கீறி விட்ட இதுலலாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சிக்கனை நல்லா திருப்பி திருப்பி போட்டு மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் மசாலாவில் 1 hour ஊறட்டும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை தவால தான் செய்ய போகிறோம். தோசைக்கல் நல்லா சூடானோடனே சிக்கன் பீஸை அது மேலே வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 10 minutes ஆனோடனே நம்ம உணவு சைட் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருக்கி போகாமல் நம்ம சிக்கன் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் பிரஸ்ட் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கலரை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே இந்த சிக்கன் பிரஸ்ட் ஃப்ரை டேஸ்ட் வந்து தந்தூரி சிக்கன் மாதிரியே இருக்கும். நம்ம ஈஸியாக இதை தவாலையே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த சிக்கனை சர்வ் பண்ண நான் ஹோம்மேட் கார்லிக் மயோனைஸ் வச்சுருக்கேன். சிக்கன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்